ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போதான் நீங்க எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி வாங்க காய்ஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ வந்து நம்ம தாய்லாந்து கிட்ட வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்தனே நம்ம தாய்லாந்து வந்து எதுக்காக இங்க வந்திருக்க, ஓ உன் ஒய்ஃபை பத்தி தெரிஞ்சுக்கோவா, இல்ல உன் ஒய்ஃப் ஏதாவது ஃபீல் பண்றான்னு சொல்லி என்கிட்ட கேட்கவா, உன் ஒய்ஃபை பத்தி எதுக்கு ஏண்டா வந்து கேட்கற அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல அதுக்காக வரல, பின்ன வேற எதுக்காக வந்த, இங்க பாரு எக்கானதுக்கு வந்து நீ அவளை ஹர்ட் பண்ணு நினைச்சனா உன் அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆஸ் அ ஃப்ரெண்டா எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து இல்ல இல்ல நான் அதுக்காகலாம் வரல, பாட்டிக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கணும், அதுவும் அவங்கள பிடிச்ச மாதிரி உன்ட்டதான் வாங்கணுன்றதுக்காக தான் வந்த, மத்தபடி வேற எதுக்காகவும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே நான் வேணா அதுக்கு வேணா ஹெல்ப் பண்றேன், பட் ஆனா வந்து அவ கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த சீன்ல நம்மளோட ஆனாவை காமிக்கிறாங்க. ஆனா வந்து ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க. அப்படி கிளம்பி வரும்போது ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணும் பையனும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும், நீ எத்தனை வாட்டி எனக்காக வந்து ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணி இருந்திருப்ப, ஆனா இது ஒரு சமயம் எனக்கு உடம்பு முடியல, ஆனா இந்த டைம்ல உன்னால வர முடியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி லிவின்ல இருந்த அதே வீட்டுக்கு போயிட்டு இவங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சமையெல்லாம் செஞ்சு ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு அவரும் மேல இருந்து கீழே வராரு. நம்ம ஹீரோன்னு ரெண்டு பேரும் வந்துட்டு இருப்பாங்க. நடுவில் நம்ம ஆனா ஓடி போயிட்டு நம்மளோட ஹீரோ போய் ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப உன்ன நம்ம மிஸ் பண்ணேன், நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஓ ஆனா வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி அவங்க அமைதியா அங்கிருந்து கிளம்பி வந்துருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஆனா கிட்ட நம்ம ஹீரோ வந்து இல்ல ஐம் சாரி ஆனா, என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ன மாதிரி சொல்லுவாரு. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அங்க அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து பாப்பாங்க, பாத்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்னும் இல்ல அந்த மாதிரி ஆனா வந்தா, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நீ அவனோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, அவன் அங்க பேசிதான் அவனும் சமாதானப்படுத்தி தான் அவனும், அதுக்கு அவனுக்கு கொஞ்சமாவது டைம் கொடு, நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்னு நம்ம ஹீரோயின் வந்து தப்பாலாம் எடுத்துக்கல, பட் ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அன்னைக்கு ஷிப்ல கூட என்கிட்ட ரொம்பவே நல்லா பேசினான், பட் ஆனா வந்து அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ அப்படிலாம் யோசிக்காத, நீக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்ல, சொன்னாலும் நீ வந்து அதுக்கெல்லாம் வருத்தப்படாத அப்படின்ன மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாரு. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோவையும் ஆனாவையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இவங்க லிவின்ல இருந்தா அதே வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஆனா வந்து கேட்பாங்க, எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு எதர்ச்சியா நடந்தது அப்படின்றது எனக்கு புரியுது, நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இல்ல அவதான் என்னோட ஒய்ஃப், அவ வயிற்றுல இருக்க குழந்தை என்னோட குழந்தை, என்னால அதை இன்னும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஆனா போயிட்டு ஏன் இப்படி பண்ற, என்ன புரிஞ்சுக்கோ, என்ன மன்னிச்சிரு, நான் இதுக்கு மேல அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ன மாதிரி ரொம்ப சொல்லுவாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அன்னைக்கு நான் ஏன் வந்து உன் பர்த்டே கூட வரலன்னு உனக்கு தெரியுமா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன் பர்த்டே அன்னைக்கு நான் ஒரு போட்டோ பார்த்தேன், அந்த போட்டோ பார்த்துட்டு தான் நான் மயங்கி விழுந்தேன், மயங்கி விழுந்ததுனால என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அதனால நான் பெர்ஃபார்மன்ஸே பண்ணாம நான் இப்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்கேன், அது என்ன போட்டோன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்த போட்டோவை காமிக்கிறாங்க. இது இன்டர்நெட்ல அவங்களோட ஃப்ரெண்ட் அமைச்சதாகவும் சொல்றாங்க. இதை பார்த்துதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, மித்தபடி எனக்கு வேற ஒன்னும் இல்ல, இல்லன்னா அவனோட பர்த்டேக்கு வந்திருப்பேன், நம்ம செலிப்ரேட் பண்ணிருக்கலாம், எப்பயுமே யூஸ்வலா நடக்கிற மாதிரி நடந்திருக்கும், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாங்க, இல்ல நீயுமே என்ன புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ஹர்ட் பண்ண விருப்பப்படல, நான் உன்னையும் ஹர்ட் பண்ண விருப்பப்படல, ட்ரான்சாக்ஷனும் வந்து ஹர்ட் பண்ண விருப்பப்படல, ஏன்னா எனக்கு அவளுமே முக்கியம் நீயுமே முக்கியம், சோ நீங்க ரெண்டு பேருமே வந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. நம்ம ஆனா பயங்கரமா அழுந்துட்டே இருப்பாங்க. அவங்க இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ போயிட்டு அவர் பாட்டுக்கு தனியா நின்றுட்டு ஃபீல் அப் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்மளோட ஆனா வந்து அவங்களோட சாமான் எல்லாம் கழுவிட்டு அதுல இருக்க ஒரு கிளாஸ் வந்து இவங்களோட கையில குத்திக்கும், ஃபுல்லா ரத்தம் வந்துட்டே இருக்கும். ரத்தம் வந்துட்டே இருந்தும் போது இவங்க வந்து பயங்கரமா உட்காந்து அழுவாங்க. நான் என்ன பண்றது, என் மேலதான் அது எல்லாமே தப்பு, நான் வந்து உன்னை நான் கவனிச்சிருக்கணும், உன்னை நான் ஹர்ட் பண்ணிருக்க கூடாது, அதுக்காக நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்மளோட தாயானை காமிக்கிறாங்க. தாயானுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்னன்னா அந்த கிளைண்ட் தாத்தா கிட்ட இருந்து ஒரு டப்பா மாதிரி வந்திருக்கு. அதை பார்த்துட்டு உடனே நம்மளோட ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பயங்கரமான மூட் செட்ல இருப்பாங்க. அனவை பார்த்துட்டு தாயான் வந்து ஒரு நிமிஷம் வரியா, அவன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. போனா இவங்க ஃபுல்லா நினைஞ்சிருப்பாங்க. உடனே தாயான் வந்து என்ன இது நினைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலையெல்லாம் தவட்டி விடுறாரு. இதெல்லாம் பார்க்கும் போது ஒருவேளை நம்ம தாயான் வந்து நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி எனக்குமே ஒரு சந்தேகம் வருது. உங்களுக்கு வந்திருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம தாயான் வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி உனக்காக ஒரு பார்சல் வந்திருக்கு,
நீ ஆல்ரெடி செஞ்ச ஒரு பாட்டை நான் என்ன தெரியுமா பண்ண, அவர் கையில எடுத்துட்டு போய் கொடுத்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ வேற ஏன் இதெல்லாம் காமெடி பண்ற, என்னோட ஒர்க்கை பத்தி எனக்கு தெரியாதா, நான் கிளியரா பண்ணல, அது அன்பினிஷ்டு ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ நம்ப மாட்டேல வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அந்த பார்சலுக்குள்ள ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அந்த பேப்பர் எடுத்து கொடுப்பாரு. அதுல உங்களோட கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள், அதுக்கான ஒரு பரிசா வந்து இதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த கிளைண்ட் தாத்தா வந்து எழுதி கொடுத்திருப்பாரு. அதாவது நாங்க நம்ம பாட்டியோட ஆளு அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்துட்டு அந்த கிஃப்ட பாப்பாங்க. அந்த கிஃப்ட் ரொம்ப லவ்லியா இருக்கும், நடுல ஒடிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப அழுக வந்துடும், என்ன ஆச்சு இது வந்து பேக்கிங்ல அவ்வளவு தூரம் வந்து வர்றதுனால அது வந்து ஒடிஞ்சிட்டு இருக்கும், அதுக்கு ஏன் அழுற, வீடு நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல எனக்கு என்ன தெரியல அழுணும்னு தோணுச்சு, அதனாலதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாயிடுவாங்க. அன்னைக்கு ஈவினிங் காமிக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் நம்மளோட ஹீரோ அப்பதான் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டோன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் எங்க ஹீரோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவர் கொஞ்சம் ஒர்க்கா இருக்காரு, வந்துருவாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து வந்துருவாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி வாங்க எல்லாரும் ஒன்னா போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஆனாவை காமிக்கிறாங்க. நம்ம ஆனா வந்து அங்க என்ன நடந்ததோ அதை யோசிச்சுட்டே வந்து தெருவில் நடந்து வந்துட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு பயங்கரமா மயக்கம் வந்துருது, ரொம்ப தலையெல்லாம் நிறைய வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க பழசெல்லாம் யோசிச்சுக்கிட்டே. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஐயோ யாரோ கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ ஹீரோனை காமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் படுத்துட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்தாவது அப்படின்ற மாதிரி சொல்ல வருவா. நம்ம ஹீரோ இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அவளுக்கு ஆனாக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன், அவளை கிளியரா புரிய வச்சுட்டேன், சோ இதுக்கு மேல எந்த ப்ராப்ளமும் இருக்காது, பட் ஆனா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க, உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு, அவ எந்த விதமான தப்பும் பண்ணல, ஒரு சில டைம் நான் ஹர்ட் பண்ணிருக்கா, பட் இருந்தாலும் அவளை வெறுக்கிறதுக்கு எனக்கு முடியல, எனக்கு அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து எந்த ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு வந்துட்ட, இந்த மாதிரி இதுக்கு மேல இந்த பெட்ரூம்ல எனக்கு உரிமை இருக்கா இல்லையா, ஏன்னா நான் முத முதல் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு தெரியும் இந்த பெட்ரூம் வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு நிலைக்காதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் என்னோட மைண்ட் செட்டப் பண்ணிட்டேன். பட் ஆனா இப்போ வர வர என்னோட பாட்டி கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க, பழக ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்களும் கொஞ்சம் என்ன நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்ப எனக்கு இங்க இருந்து போறதுக்கு எனக்கு மனசு இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. எங்க அவரு ஆனாவை திருப்பி புடிச்சு பாருன்னு சொல்லிட்டு அந்த பயம் எந்த பொண்ணுக்கு அந்தாலும் இருக்கதான் இருக்கும். உடனே நம்ம ஹீரோ வந்து அவங்கள ஹக் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் வந்து இப்பயுமே சொல்றேன் எப்பயுமே சொல்றேன், நீ என்னோட ஒய்ஃப், பாப்பா நம்மளோடது, நான் தான் அதை பார்த்துப்பேன், அதுக்கு நான் உனக்கு உறுதியான வாக்குறுதி தரேன், நீ இங்க இருந்து நீ எங்கேயும் போக மாட்டேன், நீ இங்கதான் இருப்ப அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் படுத்துட்டே இருப்பாங்க. அண்ணாத்துக்கு அவங்களுக்கு கால் வரும், யார்கிட்ட இருந்தோ ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வரும், இந்த மாதிரி ஆனாவை வந்து அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ வந்து எழுந்துட்டு இந்த மாதிரி ஆனாவை அட்மிட் பண்ணிருக்காங்க, நான் உடனடியா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து அமைதியாவே இருப்பாங்க, என்னாச்சு நான் போட்டுமா வேண்டாவா, அவளுக்கு இங்க யாரும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி சரி அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாவே அமைச்சு வைப்பாங்க நம்ம ஹீரோயின். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோட அசிஸ்டன்டையும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன இது என் ஃப்ரெண்டுக்கு இப்படிலாம் பண்ணாமா, என் ஃப்ரெண்ட் என்னதான் வந்து ரொம்ப அப்பாவி இருந்தாலும் இப்படிதான் ஏமாத்துவீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. உடனே நம்ம அசிஸ்டன்ட் வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு ஸ்பேஸ் கூடாது, அவங்களையும் சால்வ் பண்ணிப்பாங்க, நீ ஏன் மூக்கல் நுழைக்கிற, நான் அப்படிதான் மூக்கல் நுழைப்பேன், என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நான் அப்படிதான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவர் வந்து இங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் அவனோட பாய் ஃப்ரெண்ட், நான் சொல்றது கேளாது, அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்க பாத்துக்கிறாங்க, நடுவில் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு போகணுமோ அவ்வளவு தூரத்துக்கு மட்டும் தான் போகணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா அவங்க அம்மாட்ட வந்து கால் வரும், இந்த மாதிரி அவங்க அப்பா கீழே விழுந்துட்டாரு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு என்னது அடிபட்டுருச்சா அப்படின்ற ஒரு ஷாக்ல வந்து இருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து ஆனா கிட்ட போறாங்க, ஆனா அப்பதான் முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே நம்ம ஹீரோ கிட்ட அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி பேசுறாங்க. என்ன வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒன்னும் இல்ல நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஆனா வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஒன்னும் இல்ல, எதுனாலும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பாத்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஆமா என்ன நம்ம எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோமா, பர்த்டே முடிஞ்சு 1 month ஆகுது, நீ நானும் பேசி 4 months ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது 4 months ஆகுதா, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஆனா சொல்ல, நம்ம டாக்டர் வந்து அவங்களுக்கு மேபி அம்னீஷியாவா இருக்கும், கொஞ்சம் நாள்ல சரியா போயிடும், அது வரைக்கும் அவங்களுக்கு மன உளைச்சல் வந்து கொடுக்காதீங்க, கொஞ்சம் அவங்க ஃப்ரீ மைண்டடா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. இப்போ நம்மளோட ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்க சொன்ன எல்லா விஷயமே வேஸ்டா போச்சு, திருப்பி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும் சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்ப இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அங்க இருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே நம்மளாலதான் வந்து ஆனாக்கு வந்து அந்த மாதிரி ஆச்சு, சொன்னாலும் நம்ம தான் பாத்துக்கணும், சோ கவலைப்படாதீங்க, உங்க கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்றேன், நானும் உங்களுக்கு சமையல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இது இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போகும் தெரியல. நம்ம ஆனா வந்து திருப்பியும் அவங்க கிட்ட சொல்லி திருப்பியும் அக்செப்ட் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நிறைய ஹிடன் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம தைலன் அப்பப்ப லைட்டா வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரூட்டை விட்டுட்டு இருக்காரு. அது என்ன போக
போகுது அப்படின்னு நிறைய க்வெஸ்சன்ஸோட நாம இந்த எபிசோட முடிக்கிறோம். சாரி கைஸ் கொஞ்சம் எங்களால வந்து கண்டினியூஸா வீடியோ போட முடியல, அண்ணா வந்து ஒர்க் இருக்கிறதுனால, சோ மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் உங்களுக்கு டெய்லி போட கண்டிப்பா ட்ரை பண்றோம். சரி வாங்க கைஸ் நம்ம இந்த ஸ்டோரியை முடிச்சுக்குவோம். லவ் யூ சோ மச் கைஸ், பை பை.